எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மல்லிகா நாராயணன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஈஸியான ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் ரவை, அரை கப் சர்க்கரை பொடி செஞ்சது, பொடி செஞ்சு சர்க்கரை அரை கப்பு, கொப்பரை தேங்காய் துருவு வந்து கொப்பரை தேங்காய் துருவி அரை கப் வச்சுருக்கேன். பால் கால் கப்பு, முந்திரி திராட்சை தேவைக்கேற்ப, ஏலக்காய், நெய், உப்பு சிறிதளவு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அலுமினியம் கடாய் எடுத்திருக்கோம், ஏன்னா இது அடி பிடிக்காமல் இருக்கும். வாண்டில் காஞ்சிருச்சு, நெய் ஊத்துறேன். நெய் காஞ்சிருச்சு, முந்திரி போடுறேன். பொன்னிறமா வந்துருச்சு, திராட்சை போடுறேன். முந்திரி திராட்சை இப்படி வந்த பின்னாடி ரவையை ரவை இது மாதிரி கலர் வரும் வறக்கணுங்க. இந்த மாதிரி வறந்த பின்னாடி தேங்காயை போடணும், தேங்காய் துருவு. பால் சூடு பண்ணிக்கலாம். இப்போ வந்து சர்க்கரை பால் காஞ்ச உடனே ஆஃப் பண்ணிடலாம். இதெல்லாம் உப்பு உப்பு சேர்த்துக்கணும். வரப்பட்டுடுச்சு, கரெக்டாக பதம் வந்துடுச்சு. இப்போ வந்து பால் ஊற்றி பால் ஊற்றி ஒரு 3 நிமிஷம் பால் ஊற்றிட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி வைக்கணும். ஏலக்காய் தூள் தூள் பண்ணி வச்சுருக்கேன், இதில் போடுறேன். பால் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே விட்டோம்னா சரியா. ஒரு 3 நிமிஷம் பால் ஊற்றி மூடி வச்சுட்டு இது மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.